வீட்ல இருந்தபடியே இன்வெஸ்ட்மென்ட் இல்லாம 1 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கலாம். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல உங்க மாவட்டத்தோட கூகுள் ஃபார்மோட லிங்க் இருக்கு. அத கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. ஃபுல் டீடைல்ஸ் நீங்க Zoom அப்ளிகேஷன் மூலமா தெரிஞ்சுக்கலாம். உங்க வாழ்க்கைய மாத்தக்கூடிய ஸ்பெஷல் gift இதுல இருக்கு. நெட் டிவி ஃபார் யூ பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா சையத் முஸ்தகலிஸ் 2021 எஸ் ரொம்ப 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 எக்ஸைட்டடா இருக்கறேன் அத பாக்குறதுக்கு. சையத் முஸ்தகலிஸ் அப்படினா என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இந்தியாவுல டொமஸ்டிக் லெவல்ல நடக்கப்படுகிற ஒரு T20 டோர்னமெண்ட் தான். சோ BCCA இந்த டோர்னமெண்ட்டை வந்து நடத்தியே ஆகணும் அப்படி சொல்லிட்டு ரொம்ப 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 மெனக்கெடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் பிஃபோர் IPL இத நடத்தி முடிக்கணும் அப்படினு சொல்லிட்டு நம்ம கங்கூலியன் டீம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து உண்மையிலேயே ரொம்ப நிறைய வேலை பார்த்து பயோ பபிள் எல்லாம் கிரியேட் பண்ணி அதுக்கு ஏத்த மாதிரி ஸ்குவாடை வந்து செலக்ட் பண்ணி எல்லாமே வந்து பண்ணி முடிச்சிட்டாங்க. சோ இந்த ஒரு சையத் முஸ்தகலிஸ் பார்க்க நான் ஏன் ரொம்ப இன்ட்ரஸ்டடா இருக்கேன் அப்படினா நிறைய பெரிய பெரிய தலங்க எஸ் பேக் குறிப்பா சுரேஷ் ரெய்னா உத்தரப்பிரதேசத்துக்காக களமிறங்குறாரு. ஸ்ரீசாந்த் அவர் பாத்தீங்கன்னா பேன் அதுக்கப்புறம் படம் நடிச்சாரு, பிக் பாஸ் போனாரு, இதெல்லாம் தாண்டி இப்ப திருப்பி அஸ் எ கிரிக்கெட்டரா கேரளாவுக்காக களமிறங்குறாரு. அதற்கு அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா நம்ம யுவி இஸ் பேக் ஃபார் பஞ்சாப் டீம். ஸோ இப்படி ஒவ்வொரு எனக்கு பிடிச்ச பிடிச்ச பிளேயர்ஸ் எல்லாம் சையத் முஸ்தகலிஸ் வந்து விளையாட போறாங்க. தோனி விளையாடல, அதையும் வந்து எனக்குள்ள பதிவிட விரும்புறேன். ஸோ ரொம்ப பிசிசிஐ மெனக்கட்டி இதை நடத்துறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பிஃபோர் IPL இதுல இருந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து IPL விளையாடுவாங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்மா இருக்கும், அவங்க அங்க ப்ரூவ் பண்ணாங்கன்னா இந்தியா விளையாடுறதுக்கு பெரிய பிளாட்ஃபார்மா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலுமே நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் இந்த கிரிக்கெட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதாவது இன்டர்நேஷனல்ல நம்ம நல்லா இருக்கிறோம் அப்படிங்கிறதுனால இன்னமும் அதை பெருசா பலப்படுத்தணும் அப்படிங்கிறதுனால சின்ன சின்ன இதுல இருந்தே வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. உண்மையுமே ஹேட்ஸ் ஆஃப் டு BCCI இந்த ஒரு இதுக்கு. ஏன்னா இதா இருக்கட்டும், இல்ல விஜய் SRR டிராஃபியா இருக்கட்டும், இல்ல ரஞ்சி டிராஃபியா இருக்கட்டும், எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி டேலண்ட்ஸ் உருவாக்குற இடமாவே இப்ப மாறிக்கிட்டு இருக்கு. நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து உள்ள வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம மறக்க கூடாது தேவுதத் படிக்கல், ருத்ரா ஜெய்க்வாடே, இவங்க எல்லாருமே வந்து முஸ்தகலிஸ்ல கண்டெடுக்கப்பட்ட முத்துக்கள் தான், அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. பிரிச்சு எடுப்பானுங்க பசங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ருத்ரா ஜெய்க்வாத் இந்தியா 7 பிரிபிரின்னு பிரிச்சு எடுத்தாரு. அவர் முஸ்தகலிஸ்லயும் அவர் தான் டாப் ரன் ஸ்கோரர்ல ரெண்டாவது இடத்துல வந்து இருந்தாரு போன வருஷம். ஸோ சூப்பரான நிறைய பிளேயர்ஸ் வந்து கண்டுபிடிக்கப்படுறாங்க. ஸோ இந்த வருஷமும் கண்டுபிடிக்கப்படுவாங்க. ஓகே, இவ்வளவு சுத்தி என்னடா பேசிக்கிட்டு இருக்க, அப்படி என்னதான் முஸ்தகலிஸ் பத்தி அப்டேட் வச்சிருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு வேற லெவல் அப்டேட் இருக்கு. நம்ம தமிழ்நாடு டீம் எஸ் அவங்களும் முஸ்தகலிஸ் ஆட போறாங்க தான், வருஷம் வருஷம் ஆடிக்கிட்டு இருக்காங்க தான். ஸோ அவங்களோட ஸ்குவாட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது யார் யாரு அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். பட் சில முக்கியமான தலைங்க வந்து மிஸ் ஆகுறாங்க. வாஷிங்டன் சுந்தர், அதுக்கப்புறம் நம்ம பையன் நடராஜன், இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இன்டர்நேஷனல் டியூட்டி இருக்கிறதுனால வந்து அவங்களால வந்து இதில் வந்து கலந்து கொள்ள முடியல. மற்றபடி ஸ்குவாட் வந்து பயங்கரமாக தான் இருக்கு. நம்ம தமிழ்நாடு டீம் தினேஷ் கார்த்திகோட தலைமையில் இந்த வருஷம் களமிறங்குறாங்க. விஜய் சங்கர் வைஸ் கேப்டனாக வந்து இருக்கிறாரு. பாபா அபிரஜித், பாபா இந்திரஜித் இவங்க ரொம்ப வருஷமாக விளையாண்டுட்டு இருக்காங்க கிரிக்கெட் தமிழ்நாடுக்காக. IPLக்காக கூட இருந்திருக்காங்க ஸ்குவாடில், விளையாடல சென்னை சூப்பர் கிங்ஸ், அதுக்கப்புறம் புனே, இந்த ரெண்டு டீம்லையும் பட் விளையாட உள்ளட. ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து இந்த வருஷமும் வந்திருக்காங்க. பாபா அபிரஜித் சூப்பரான ஒரு பிளேயர், சம பேட்ஸ்மேன் அவர். ஸோ தமிழ்நாடுக்காக நிறையா பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதற்கு அடுத்தபடியாக வந்து அஸ்வின் கிறிஸ்ட் அப்படிங்கிற ஒரு பையன், அடுத்து முகமது, அதுக்கடுத்து ஜி பெரியசாமி, எஸ் யாருன்னு தெரியலையா அப்படின்னா சின்னம்மப்பட்டியிலேருந்து வந்த இன்னொரு ஒரு பையன், நம்ம நடராஜன் ஆரம்பித்த அந்த ஒரு கிரிக்கெட் அகாடமிலேருந்து கிளம்பி வந்த இன்னொரு ஒரு பையன் தான் வந்து ஜி பெரியசாமி. தமிழ்நாடோட மலிங்கா அப்படின்னே வந்து சொல்லுவாங்க, ஈவன் இந்தியாவோட மலிங்கான்னு கூட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த வருஷம் IPLல இவருக்கு ஒரு பெரிய வாய்ப்பு KKR டீம் உருவாக்கி கொடுப்பாங்கிற மாதிரி தான் கேள்விப்படுறோம், பார்ப்போம். அதற்கு அடுத்தபடியாக சந்தீப் வாரியர், எஸ் உண்மையிலுமே நல்ல ஒரு பிளேயர், டொமஸ்டிக் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் சூப்பரான ஒரு பிளேயர். அதற்கு அடுத்தபடியாக கௌஷிக், சோனி யாதவ், முருகன் அஸ்வின், எஸ் அவரை பற்றி தான் நம்ம பெருசாலாம் சொல்ல தேவையில்லை, ஆல்ரெடி ப்ரூவ் பண்ண ஒருத்தர் தான். அதுக்கு அடுத்தபடியாக ஷாருக் கான், எஸ் இந்த நேம் வந்து நீங்கள் அதிகமாக கேள்விப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. ரொம்ப குட்டியாக இருப்பாப்புல தலைவன், பயங்கரமான ஒரு 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 பிளேயர் அவர். ஆக்சுவலி நிறையா TNPL பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இவருக்கு ஒரு பெரிய வாய்ப்பு IPL கிடைச்சிச்சுன்னு வைங்களேன், சூப்பரான ஒரு பிளேயருங்க உள்ள வந்துருவார். அதற்கு அடுத்தபடியாக வந்து ஹரி நிஷாத், அதுக்கடுத்து KP அருண் கார்த்திக். அருண் கார்த்திக்கும் அது மாதிரி தான், நல்ல ஒரு நேம் தமிழ்நாடு டீமை பொறுத்த வரைக்கும் இருக்கு. ஸோ இவருக்கும் வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டா கண்டிப்பாக வந்து உள்ள வந்துருவாரு. அடுத்து பிரதோஷ் ரஞ்சன் பால், அடுத்து ஜெகதீஷன், ஷாய் கிஷோர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் CSKல எடுத்தாங்க அவரை, சூப்பரான ஒரு பவுலர். அடுத்து சித்தார்த், அதுக்கடுத்து எல் சூரிய பிரகாஷ், அடுத்து RS ஜெகநாத்
ஸ்ரீனிவாஸ். மேபி உங்க போட்டோஸ் எல்லாம் வந்து கிடைக்காது, ஏன்னா அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது. ஆனா போக 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 அதுவும் கிடைக்கும். அதுக்கு அது மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் தான் பிசிசிஐ உருவாக்கி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ ரொம்ப நல்ல யங்ஸ்டர்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க இந்த தமிழ்நாடு டீம் ஸ்குவாட் பத்தி என்ன நினைக்கிறீங்க, அண்ட் இந்த வாட்டி முஸ்தகலிஸ்ல உங்களோட சப்போர்ட் யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கான்வெர்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் தி வீடியோ ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நெட்டி ஃபார் யூ.